வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற செடியோட பேர் வந்து சப்பாத்தி கல்லி அதாவது தமிழகத்தில் காணப்படுற வறட்சி தாவர வகையில் இதுவும் ஒன்றுங்க பொதுவாக இந்த தாவரம் வந்து நீர் இல்லா பகுதியில் அதிகமாக வளரும் தன்மை கொண்டது இதனுடைய தண்டு பகுதி நீர்ச்சத்து அதிகம் இருக்குங்க இதோட இலைப்பகுதி நீராவி போக்கினை கட்டுப்படுத்த முட்களாக இருக்கும் இலையில் மேற்பகுதியில் மெழுகு பூச்சி போல் காணப்படுங்க இது சூரிய வெப்பத்திலிருந்து தன்னை காதுகாத்த இது மாதிரி இருக்குது சப்பாத்தி கல்லி வறண்ட நிலங்கள்லேயும் சாலையரங்கள்லேயும் காணப்படக்கூடிய ஒரு முட்செடி பல அடுக்குகளாக இணைந்து காணப்படக்கூடிய இந்த செடி வகைகள் பச்சை நிறத்தில் நல்லா செழுமையாக இருந்தாலும் இது மேலே காணப்படுற ஒரு பரவலான முட்களால் இதை கால்ந கால்நடைகள் கூட நெருங்காமல் விலகி செல்லுங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும் கருப்பை சுத்தமாகவும் நீர் கட்டி தானாகவே அழிஞ்சிரும் எல்லாருக்கும் நல்லது செய்யும் இந்த சப்பாத்தி கல்லி பழம் நவீன ஆய்வாளர்கள் வந்து சப்பாத்தி கல்லிக்கு குடிநீரை சுத்தகரிக்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சப்பாத்தி கல்லியில் சதை பகுதியை பசையாக்கி மாசற்ற நீரில் கலந்து வச்சு பரிசோச்சதில் வச்சதில் நீரில் கலந்துடுற நச்சுக்கள் மாசு பொருட்கள் நுண்கிருமிகள் இதெல்லாம் வந்து எல்லாமே அடியில் சென்று தங்கி நீர் வந்து தெளிவானதை கண்டிருக்காங்க அதனால் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அளவுக்கு நீர் சுத்தமானது தெரிய வந்திருக்கு இது போல தான் கொஞ்சம் சப்பாத்தி கல்லியை நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை சுத்தகரிக்க வேண்டிய நீரோட கலந்து வைக்கிறதுனாலையும் மாசுக்கள் வந்து அடியில் தங்கி சுத்தமான பருகத்தக்க நீர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலைகள் வந்து மேற்பூச்சி மருந்தாகவும் பயன்படுதுங்க இந்த இதை பசையாக்கி மேல் பற்றா பூசுறதுனால உஷ்ணம் வீக்கம் இதெல்லாம் விளையிடுங்க சப்பாத்தி கல்லியோட பழங்களை நெருப்பில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கக்குவா நிறுமருக்கு கொடுத்தனா இது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கல்லியோட பூக்களை வந்து புதிதாகவோ இல்லை காய வச்சோ உலர்த்தியோ பயன்படுத்தினா அது வந்து பற்ற செய்வதற்கான குருதியை வந்து நல்லா உரையை செய்வதற்காகவும் இதை பயன்படும் இதை வந்து உள்ளுக்கு பயன்படுத்துறனாலையும் வயிற்ற நோக செய்கிற அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய வேண்டிய உணர்வு குடற் பகுதியில் சேர்கிற சளித்தன்மையால் ஏற்பட வடி இதெல்லாம் சரி பண்ணுங்க இது அதிகமான நார்ச்சத்து உடையதாகவும் புத்துயிர் தருவதாகவும் கரோட்டின் என்ற வேதிப்பொருள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நிறைய மருத்துவ குணங்களை நமக்கு தருதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய்கள் வண்ணம் இது பாதுகாக்குது மறதி நோயான அஸ்லிமா அப்படின்ற நோயை போக்கவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் முழுவதிலுள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த சப்பாத்தி கல்யை மருந்தாக பயன்படுத்துது ஒரு முறை இந்த சப்பாத்தி கல்லியை உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி சத்து மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு அதிலிருந்து கிடைக்கிதுங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் இன்றிமையாகுது அதாவது ரத்தத்தில் உள்ள வெள்ளையனுக்களை உற்பத்தி ஆவதற்கு இது உறுதுணையாக இருக்குங்க கல்லியில் பெறப்படுறக்கூடிய நார்ச்சத்து உடலில் சேர்ந்துருக்கிற கொட்டை கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்ற வழி செய்யும் இது உடலில் தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேயோ தங்கியிருக்கிற புற்றுநோய் உண்டாக காரணம் காரணமாக இருக்கிற நச்சுக்கள்லாம் வெளியேற்றி அந்த நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க கருவுற்ற பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதிகரிக்கவும் பெண்களுக்கு கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கும் இந்த கருவுற்ற பெண்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா குழந்தை நல்லா செவப்பு நேரத்தோடு பிறக்கும் நல்ல கோபம் ரோசத்தோடு இருக்கும் கற்றாழை பழம் வந்து ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு இந்த பழம் கிடைக்காதுங்க இந்த பழம் ஆண்மையை அதிகரிக்கிறதுலையும் கருப்பையை சுத்தம் செய்கிறதுலையும் ரொம்ப பங்கு வகிக்குங்க நாகதாளி அப்படின்ற இதுக்கு பேர் பேரும் இருக்குது அதாவது இதுக்கு வந்து சப்பாத்தி கல்லியோட மருத்துவ பயன்களுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப மருத்துவ பயன்களை கொண்டது இந்த சப்பாத்தி கல்லியை முட்கள் நீக்கி சுத்தகரித்து நல்லா பசையாக்கி ஒரு இருபது கிராம் அளவுக்கு தினமும் ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உஷ்ணமான மலம் வெறியதல் மற்றும் மாத விளக்கு நிற்கும் காலத்தில் ஏற்படுற பல்வேறு தொல்லைகள்லாம் சரியில்லாமல் போயிடும் கிராமப்புறங்களில் குடும்ப பிரச்சனைகளில் உச்சத்து உச்சத்தில் இருக்கும்போது நான் ஊமத்தை அரைச்சி குடித்து சாக போகிறேன் அப்படின்னு பெண்கள் அடிக்கடி குடும்பத்தாரை வந்து பயமுறுத்துவாங்க அந்த சமயங்களில் விளையாட்டு விபரீபம் ஆகுது போல் உண்மையாகிடும்போது குடும்பத்தார் வந்து ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க வைத்தியர்கிட்ட உடனே ஓடி போனாங்கன்னா அவங்க வந்து விஷமுறிவை கொடுத்து உயிரை காப்பாற்றி விடுவார் அந்த முறிவு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷம் வந்து முழு முழுமையாக உடலில் இருந்து நீங்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் போது உடல்நல பாதிப்பு ஒன்று இருக்கும் அதனால் அவங்களுக்கு இந்த சப்பாத்திக்கல்லி பெரிய உறுதுணை அப்படின்னு சொல்லாங்க இந்த சப்பாத்திக்கல்லியில் முட்களை முழுவதும் நீக்கிட்டு அதோடய சத பகுதியை சேகரித்து அதோட கொஞ்சம் மிளகுகளை பொடியாக்கி கலந்து சாப்பிட்டோன்னா உடலில் தேங்கியிருக்கிற விஷங்கள் செயலிழந்து விஷத்தால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் எல்லாம் சரியாகிடுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க